வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். மீண்டும் அதிமுகவுடனான கூட்டணியில் பாமக இணையுமா என்கிற இந்த கேள்வியானதுதான் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் களத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கிய கேள்வியா எழுந்திருக்கின்றது. இந்த கேள்வி தற்போது எழுவதற்கான அவசியம் என்ன, என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம். வாங்க. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தினுடைய கூட்டணிகளாக ஒரு பக்கம் திமுக விசிக போன்ற இதர பிற கட்சிகள் தேர்தல்களை சந்திச்சாங்க, மற்றொரு பக்கம் அதிமுக தேமுதிக இதர பிற கட்சிகள் தேர்தல்களை சந்திச்சாங்க, மற்றொரு புறம் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக போன்ற இன்னும் இதர பிற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து தேர்தல்களை சந்திச்சாங்க. திமுக வந்து 40-40 என்கிற ஒரு சூழல வெற்றி கணியை பறித்தார்கள். அதிமுகவும் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். பாஜக பாமக கூட்டணியுமே அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. இந்த தருணத்துலதான் 2026 அரசியல் கூட்டணி என்பது மாற்றம் ஏற்படுமா என்கிற கேள்வி தற்போது எழுந்து கொண்டே இருந்தது. இந்த சூழல்ல ஒரு 2 நாட்களுக்கு முன்பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி பேரவையினுடைய தலைவரும் செய்தி தொடர்பாளருமான வழக்கறிஞர் திரு பால் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியானதுதான் இந்த கேள்வியை எழுவதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுறாங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பொது இடத்துல ஒரு கட்சியினுடைய தலைவர்களை பேசக்குள்ள நாகரிகம் கருதி பேச வேண்டும், நாகரிகம் அற்று பேசக்கூடாது. தற்போது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரசியல் கட்சியினுடைய தலைவர் பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தற்கூறின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு, அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடியது, இது வந்து ஒரு தலைவருக்கான ஒரு நாகரிகமான பேச்சுவார்த்தையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூடுதலா தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, 2026 தேர்தல்ல கூட்டணி ஆட்சி தமிழகத்துல அமையும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ, பாமக யாருக்கு ஆதரவை கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் நிச்சயமாக இந்த ஆட்சி 2026 ஆட்சி அமைப்பார்கள் சொல்லிட்டு அந்த காணொலியை, அதாவது அந்த பிரஸ் மீட்டை நிறைவு செய்தார். இதுல இந்த 2 வார்த்தைக்குமான பிணைப்பு தான் வந்து இங்க பேசும் பொருளா மாறி இருக்குது. 2 வார்த்தைகளுக்குமான ஸ்டேட்மெண்ட்டுக்குமான பிணைப்பு என்னன்னா, 1, அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்களை சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 26 கூட்டணி மாற்றம் ஏற்படலாம், அந்த கூட்டணி ஆட்சி தொடரலாம்னு சொன்னதுதான் இப்போ வந்து விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பாஜகவினுடைய கூட்டணியை பாமக விரும்பாமல் அதிமுகவினுடைய கூட்டணியை நாடுகிறதான்னு சொல்லிட்டு பலரும் இணையதளத்தை எழுத தொடங்கியிருக்கிறாங்க, பேச தொடங்கியிருக்கிறாங்க. மற்றொரு புறம் என்ன அப்படின்னாக்க, விசிக திமுகவினுடைய கூட்டணியை விட்டு அகன்று அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் சொல்லிட்டு இந்த தருணத்துலதான் திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாரு, நாங்க வந்து கூட்டணியில இருந்தாலும் விமர்சன தோழமை சுட்டது போல வைப்போம், ஆனா நாங்க திமுகவோட கூட்டணியில தான் இருப்போம், திமுகவுடைய கூட்டணி விட்டு வெளில வர மாட்டோம் சொல்லிட்டு அவர் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. அப்படியான அந்த பேச்சுவார்த்தை அதோடு முடியும் தருணத்துலதான் பாமக அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி 26 அமையுமா அப்படிங்கிற ஒரு விடயம் திரு பால் அவர்களுடைய பேச்சிலிருந்து எடுக்கப்பட்டதா நாம பார்க்க முடிகின்றது. ஆனா பாமகவினுடைய தரப்புல இது குறித்து என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாவே வந்து எந்த ஒரு தலைவருமே இழிவுபடுத்தி பேசுவதை பாட்டாளி மக்கள் கட்சி விரும்பாது. பாட்டாளி மக்கள் கட்சியில யாருமே வந்து பெரிதொரு தலைவரை இழிவுபடுத்தி பேசுவது கிடையாது. ஆதங்க வார்த்தைகளா இருக்கும், அது மட்டும் இல்லாம கோபமான வார்த்தைகளா இருக்கும், ஆனா தேவையற்ற அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. அதன் அடிப்படையில தான் வழக்கறிஞர் திரு பால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணாமலை அவர்கள் தற்கூறின்னு சொன்னது தவறுன்னு சொல்லிட்டு சுட்டி காட்டிருக்கிறாங்க. இதனால கூட்டணி மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டா அதற்கெல்லாம் தற்போது எங்கள்கிட்ட பதில் கிடையாது. மேலும் கூட்டணி அப்படிங்கிறது அவ்வப்போது தேர்தல் சூழல்ல தேர்தல் தருணத்துல மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்குது, தேர்தலுடைய களம் எவ்வாறு இருக்குது, அதை அடிப்படையாக வைத்துதான் கூட்டணி பற்றிய முடிவுகளை எடுக்க முடியும். என்னமோ நாங்க தான் வந்து தமிழ்நாட்டுல மாறி மாறி கூட்டணி வைக்கிறோம்னு பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனா தமிழ்நாட்டுல எல்லாருமே கூட்டணி வச்சுட்டு தான் அவங்க கடந்த தேர்தல்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதனால கூட்டணி குறித்த நிலைப்பாடு நாங்க இப்ப எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பாமகவினுடைய தரப்பு சொல்றாங்க. அதிமுகவினுடைய சில முக்கிய வட்டார தரப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டிஎம்கே வந்து ஸ்டாண்ட்பையா ஒரு அலையன்ஸை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க, ஆனா ஏடிஎம்கே சைட்ல அந்த ஸ்டாண்ட்பை அலையன்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப வீக்கா இருக்குது. இந்த வீக்னஸோட 26 தேர்தல்களை சந்திச்சா நிச்சயமா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனா வந்து அதிமுக 2 எதிர்கட்சியோ அல்லது இன்னும் பின்னிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சோ அதனால அதிமுகவினுடைய தலைமை எதை விரும்புறாங்கன்னா, பாஜகவினுடைய வருகை இருக்குதோ இல்லையோ, ஆனால் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி விஜய் இவர்களை எப்படியாவது ஒன்றிணைத்து விட வேண்டும். நாம் தமிழ் கட்சி வருவாங்களா என்னட்டு தெரியல, விஜய் வருவாங்களா என்னட்டு தெரியல, பாமக வருவாங்களா என்னட்டு தெரியல. அப்படி இருந்தா நம்மளுடைய அடுத்த தேர்தல் தான் அதிமுகவினுடைய அடுத்த அரசியல் தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிடும். எப்படியாவது
பாமகவை அதிமுக வசம் இழுத்தால் மட்டும்தான் தெற்கே திமுக வாங்கக்கூடிய ஓட்டுக்கு 2% கூடுதலாக வடக்கே வன்னியர்களுடைய ஓட்டை வைத்து சரிசமம் செய்ய முடியும். கடந்த தேர்தலிலே இன்னைக்கு நமக்கு 70 மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா அதுல 35 மேற்பட்டவர்கள் வன்னியர்கள் தான். வட மாவட்டங்கள் தான் நமக்கு பெல்ட்டா இருந்தது, வன்னியருடைய ஓட்டு தான் பெல்ட்டா இருந்தது. சோ இப்போ நம்ம அதை தக்க வச்சுக்கல 26 அப்படின்னா நமக்கு பெரிய இடியா விடும்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய வட்டாரங்கள் என்ன பண்றாங்கன்னா தற்போதுல இருந்தே பாமகவுடனான கூட்டணி அந்த அழைப்புக்கு அச்சாரம் எடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலான்னு கேட்டா ரெண்டு கட்சி சைட்லேருந்துமே அப்படிலாம் சொல்ல மேபி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல். ஏன்னா 26 தேர்தல் அப்படிங்கிறது இப்போதைய காலத்தை நம்ம பார்க்கக்குள்ள திமுகவினுடைய கூட்டணி பலமா இருக்கிறதுனால எதிர்தரப்பினுடைய கூட்டணி அப்படிங்கிறது பலமற்று இருக்கிறது. ஸோ அந்த பலத்தை அவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால் பாமகவினுடைய கூட்டணியை அதிமுகவினர் அவசியமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பாமகவினுடைய தரப்பு தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க ஒரு தலைவருக்கு ஆதரவா பேச கிடையாது, ஒரு தலைவருக்கு எதிராகவும் பேச கிடையாது, யாரையும் யாரையும் இகழ்ந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வழக்கறிஞர் திரு பாலா அவர்கள் இந்த மாதிரி தற்கூறுன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. கூட்டணி நிலவரம் எல்லாமே 25 மேல அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்னாக்க நீங்க தான் ஆளணும் நாங்க தான் ஆளணும்லாம் கிடையாது. கூட்டணி ஆட்சி 5 உங்களுக்கு நாங்க ஆதரவு தரோமா, அப்ப 2.5 காலம் நீங்க, 2.5 காலம் நாங்க. அதே போல முதலமைச்சரா நீங்க இருக்கிறீங்களா, உங்களுடைய கூட்டணியில யார் முக்கிய பலம் வைக்கிறார்களோ, யார் உங்களுக்கு உங்களுக்கு வாக்கு சாதத்தை அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி மற்றும் அமைச்சர் இலாக்காவில் ஒரு முக்கிய துறையெல்லாம் ஒதுக்க வேண்டும் என்கிற அந்த விதியை வந்து பாமக முன்வைக்கும் அப்படின்ற ஒரு செய்தி என்பது நமக்கு தென்படுகிறது. நிச்சயமா அந்த கூட்டணியை பத்தி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் களம் அவ்வாறாக இருக்கிறது, எதுவுமே வந்து இலகுவா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. ஏன்னா இவங்க பேசுறத வச்சோ இவங்க பேசாத வச்சோ இவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடை வச்சோல்லாம் நம்ம பார்க்க முடியாது. 20-26 நிச்சயமா ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவா கூறிக்கொண்டு கூட்டணி எவ்வாறு அமையும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது இணையவாசிகள் எழுதுவது போல அதிமுகவுடனான கூட்டணியை பாமக தற்போதே பேச தொடங்கவில்லை என்பதை மட்டும் அழுத்தம் திட்டமாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.